வணக்கம். இந்த தொகுப்பில் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் எந்த வகையான கஷ்டமாக இருந்தாலும் நிரந்தர தீர்வை தரப்போகும் மந்திரம் இந்த நான்கெழுத்து சிவ மந்திரமாகும். இந்த மந்திரத்தை நீங்கள் தினம்தோறும் உச்சரிப்பதால் அளவற்ற மன நிம்மதி ஏற்படும். இதை கட்டாயம் உங்களால் அனுபவபூர்வமாக உணரவும் முடியும். உங்களுடைய மன அழுத்தம் குறைக்கப்பட்டு ஆரோக்கியமாகவும் அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் இருக்கும். தினமும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் பல் தேய்த்துவிட்டு முகம் கழுவிவிட்டு அமைதியான ஒரு இடத்தில் ஒரு விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு மவ சிவ மவ சிவ என்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதும். இந்த மந்திரத்தை நீங்கள் இத்தனை முறைதான் உச்சரிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. கண்களை மூடி 5 நிமிடம் நீங்கள் இதற்காக ஒதுக்கினாலே போதும். காலையில் மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பது இல்லை. திடீரென்று உங்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துவிட்டால் மனதிற்குள்ளேயே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். மவ சிவ மவ சிவ என்று சொல்லிக்கொள்ளுங்கள். திடீரென்று பண தேவை ஏற்படும் பொழுதும் பண தேவை பூர்த்தியாக வழி கிடைக்க நீங்களே ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று வேண்டி இந்த மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்கலாம். ஏதேனும் நல்ல காரியத்திற்கு நீங்கள் செல்கின்றீர்கள் என்றால் அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று உங்கள் மனதிற்குள் எப்பொழுதுமே இந்த மவ சிவ என்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். இப்படி உங்கள் மனதிற்குள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. சில பேர் என்ன மந்திரத்தை உச்சரித்தாலும் என்ன பரிகாரத்தை செய்தாலும் அதற்கான பலன்கள் அவர்களால் பெற முடியவில்லை என்று வருந்துபவர்கள் உள்ளனர். இதற்கு என்ன காரணம் என்றால் அந்த வீட்டில் கட்டாயம் துர்தேவதைகளின் ஆதிக்கம் இருக்கும். துர்தேவதைகள் என்றால் கண் திருஷ்டி, சோம்பல், இயலாமை, தொடர்ந்து ஏதேனும் உடலில் உபாதைகள் ஏற்பட்டு இருக்கலாம். இவை அனைத்துமே துர்தேவதைகளின் வடிவம்தான். இப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் பசுமாட்டு கோமியத்தை கொண்டு வந்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். இல்லை என்றால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சாம்பிராணி தூபம் போடுங்கள். இப்படி செய்யும் பட்சத்தில் நீங்கள் உச்சரிக்கும் மந்திரமும் உங்களுக்கு முழுமையாக பலனை தர ஆரம்பித்துவிடும். உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதையும் உங்கள் மனம் நிம்மதியாகவும் என்றும் புது பொலிவுடன் உங்கள் செயலில் நீங்கள் வெற்றி அடைவதை நீங்கள் கண்கூட உணர முடியும். எனவே இந்த நான்கெழுத்து சிவ மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.